வணக்கம், நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக வந்து பாருங்கள், எஸ்ஐ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் தாங்க போயிட்டுருக்கு. ஸோ அதில் நம்ம கிட்டத்தட்ட பயாலஜி முடிக்கிற தருவாயில் வந்துட்டேங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எதை ஆரம்பித்தோம்? ஸோ முதல்ல நம்ம வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இப்போ லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பயாலஜி முடிச்சுட்டு அடுத்தடுத்த பார்த்து போகிறதுக்கும் தயாராக இருக்கும். ஓகேங்களா? சரிங்க, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டானா விலங்குகள். ஓகேங்களா? ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம்? கண்டுபிடிப்புகள் பார்த்தோம், விஞ்ஞானிகள் அவற்ற பங்களிப்புகள் பார்த்தோம், மனித உடலியல், நோய்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள், சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள், உணவு மற்றும் ஊட்டச்சத்து, மரபியல். ஸோ சிலபஸ் வைஸாக நம்ம பார்த்துட்டே வரோங்க. இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது விலங்குகள். ஓகேங்களா? ஸோ விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி, எங்கெங்கே இருக்குது விலங்குகள், நீங்கள் எந்தெந்த பாடத்தை படிக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது 6ஆம் வகுப்பு முதல் பருவம். ஓகேங்களா? ஸோ 6ஆம் வகுப்பு முதல் பருவம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் விலங்குலகம் அப்படின்ற பாடம் தாங்க நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ 5வது லெசனான விலங்குலகம் நோட் பண்ணிங்க. 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் விலங்குலகம் 5வது லெசன் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? அதனோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு. ஓகேங்களா? 7ஆம் வகுப்பு எந்த பருவம்? 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். ஸோ 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள். ஓகேங்களா? ஸோ வகைப்பாட்டியலின் அடிப்படையும் விலங்குகளை பற்றி சில தகவல்கள் இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ 5வது பாடம் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் 5வது பாடம். ஓகேங்களா? அதே போல் 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். ஓகேங்களா? பாருங்கள், 6வது ஃபஸ்ட்டு பருவம் பார்த்தோம், 7வது 2ஆம் பருவம் பார்த்தோம், இப்போ 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பார்க்குறோம். 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் அன்றாட வாழ்வில் விலங்குகள். ஓகேங்களா? ஸோ அன்றாட வாழ்வில் விலங்குகள் அப்படின்ற பாடத்தை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, படிச்சுடுங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து நீங்கள் 9th புக்குங்க. ஸோ 8th புக்கு. 8th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த மனித உடலிலே நம்ம அந்த டெஸ்ட்டு பார்த்துட்டோம். விலங்குகளோட இயக்கம் அப்படின்றத வந்து மனித உடலில் நம்ம பார்த்துட்டோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சார் ரிவிஷன் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், மற்றபடி வேறு எதுவும் தேவை. ஓகேங்களா? ஸோ 9ஆம் வகுப்பு அறிவியல். 9ஆம் வகுப்பு அறிவியல் எடுத்திங்க அப்படின்னா அதில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் இப்போ 17th லெசனான விலங்குலகம். ஓகேங்களா? ஸோ விலங்குலகம் அப்படின்ற பாடத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. 17வது லெசன் விலங்குலகம், வெரி வெரி இம்பார்ட்டண்டான லெசன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய பாடம். இதில் வந்து கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ விலங்குலகம் 9th விலங்குலகம் மற்ற புக்கை படிக்கத்தோட இன்னும் தெளிவாக படிச்சிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு அறிவியல். ஓகேங்களா? ஸோ 10ஆம் வகுப்பு அறிவியல் புக்கில் இந்த 2 பாடம் இருக்குது பாருங்கள், 16வது பாடம் 17வது பாடம். இதில் இந்த தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள், இதில் விலங்கு ஹார்மோன்கள் மட்டும் நீங்கள் படிக்கிறீங்க. ஏன்னா ஹார்மோன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குங்க. நான் அடித்து சொல்கிறேன், ஹார்மோன்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அதனால் விலங்கு ஹார்மோன்கள் அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டாபிக் மட்டும் படிங்க. தாவர ஹார்மோன்கள் படிக்க வேணால், விலங்கு ஹார்மோன்கள் மட்டும் படிங்க 16வது லெசனில். ஓகேங்களா? அதே போல் 17வது லெசனில் விலங்குகளில் இனப்பெருக்கம். ஓகேங்களா? 17வது லெசன் என்ன பண்ண போகிறீங்க, விலங்குகளோட இனப்பெருக்கம். தாவரங்களோட இனப்பெருக்கம் படிக்க வேணால், விலங்குகளோட இனப்பெருக்கம் மட்டும் படிங்க. ஓகேங்களா? இதில் விலங்கு ஹார்மோன்கள் படிக்கிறீங்க, இதில் விலங்குகளோட இனப்பெருக்கம் மட்டும் படிக்கிறீங்க. ஓகேங்களா? 10th புக்கில். அடுத்து 11th புக்குங்க. 11th புக்கு விலங்கியல். ஓகேங்களா? ஸோ நம்ம 11th புக்கை பொறுத்தவரையிலும் அதை நம்ம தனியாகவே வந்து நம்ம டெஸ்ட்டஸ் வச்சுட்ருக்கோம். ஸோ 11th புக்கில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் விலங்குலகம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆனால் என்ன பண்ண தேவை, இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த படிக்க தேவை. ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், +1 புக்கு தனியாக நம்ம டெஸ்ட்டு போட்டுங்கிறதுனால இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற லெசன் விலங்குலகம் தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நரம்பு கட்டுப்பாடு ஒருங்கிணைப்பு, வேதி ஒருங்கிணைப்பு, அடிப்படை மருத்துவ கருவிகள், ஸோ உடல் திரவங்கள் சுற்றோட்டம், சுவாசம், கழிவு நீக்கம், செரித்தல் மற்றும் உட்கிரிகித்தல். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் விலங்குலகம் தாங்க அடுத்து நம்ம +1 தனியாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பாடத்தை பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் அதில் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷனை கூட நீங்கள் சேர்ந்து படிக்க வேணாம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடமும் இருக்குது சிலபஸில். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது தனி டெஸ்ட்டாக வைக்க போகிறோம். ஆனால் நீங்கள் இப்போ அடுத்து போகிற எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது 6 to 10 வரல நீங்கள் படித்தா வந்து போதும். ஓகேங்களா? ஏன்னா வீக் கண்டென்ட் இருக்கும் +1ல். நீங்கள் சேர்த்து படிக்க உங்களுக்கு சிரமமாக இருக்கின்றதுனால அதை நம்ம தனியாக பார்த்துக்குறோம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நான் முதல்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 6th முதல் பருவம். 6th முதல் பருவத்தில் விலங்குலகம், 7th 2ஆம் பருவத்தில் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள், 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் அன்றாட வாழ்வில் விலங்குகள், 9ஆம் வகுப்பில் விலங்குலகம், 10ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டாபிக் மட்டும் படிக்க போகிறீங்க. விலங்கு ஹார்மோன் மற்றும் விலங்குகள் இனப்பெருக்கம். ஓகேங்களா? அடுத்து 11ஆம் வகுப்பில் விலங்குலகம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெஸ்ட்டுக்கானது. நீங்கள் டெஸ்ட்டுக்கு 10th வரலும் படித்தா போதும். +1 புக்கு தனியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டுட்டு தான் அப்புறம் டெஸ்ட் வைக்க போகிறோம். சரி, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம say exam can at the test batch and younger Padino Musolitum, where to study, okay. So in the video path, you can book a Padika. So 6-7 liberal padinga, 9th, 10th on the Patana, Nala Arama Pachiranga. Okay, so 9th, 10th and the maximum questions circum, Azga Ariana Vomit Panagoda, Adina Manapano, Pachichipum. Okay, so upper 6 to 10 over Pachitara. So number channel Ganapusa and number channel Napaninga, subscribe Paninga, Kodaway Pakata Bell button click Pani, I'll notification all up dinner, click Paninga, Namurka Priya on the number test. So already number essay exam test group வச்சிட்டிருக்கோம் அதுக்கான link descriptionல இருக்கு நீங்க அதை click பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் சோ Telegram groupல நீங்க join பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்க फ्रेंड्स யாரா இருந்தாங்கன்னா அவங்களே Telegramல join பண்ண சொல்லுங்க நம்ம சேனலை subscribe பண்ண சொல்லுங்க நம்ம சேனலை follow பண்ண சொல்லுங்க thank you guys அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்